வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து முக்கியமான தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. சென்னை வளசரவாக்கம் பகுதியை சார்ந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு மாணவன் தீக்ஷித் பள்ளி வளாகத்திலேயே பள்ளி வேன் மோதி உயிரிழந்திருக்க சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து கடும் வேதனையில் இருப்பதாக விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த குறித்த தகவல்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. கடந்த சில காலங்களாகவே தனியார் பள்ளிகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்களாகட்டும் அங்கே நடைபெறக்கூடிய ஒரு சில விபரீதங்களாகட்டும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தனியார் பள்ளிகள் மேலே உருவாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிஞ்சு மாணவன் தீக்ஷித் பள்ளி வளாகத்திலேயே பள்ளி வேன் மோதி உயிரிழந்திருக்க சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து விசாரணை செய்து நிறைய தகவல்களும் வெளிவந்திருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையினுடைய தாயார் பள்ளி வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. செய்தியாளர்களை சந்தித்து குழந்தையினுடைய உடலை வாங்க மறுத்திருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தை என்ன தப்பு செய்தது, என்ன பாவம் செய்தது, இது சம்பந்தமாக பள்ளி நிர்வாகத்தினர் முறையாக தகவலோ முறையான காரணமோ சொல்லவில்லை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய உடலை வாங்க மறுப்பதாக அந்த தாய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த விபத்தை பற்றி சொல்லும்போது சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மேலே முறையான நடவடிக்கை எடுக்கணும், குழந்தையை இழந்து தவிக்கிற அந்த தாய்க்கு முறையான இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு தன்னுடைய செய்தி அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா தனியார் பள்ளிகளுடைய அந்த அஜாக்கிரதையினால தான் இந்த மாதிரி விபத்துக்கள் நடப்பதாகவும் தொடர்ந்து இதை கண்காணிக்கிறதுக்காக புதிய குழு ஒன்றை அமைச்சு அனைத்து தனியார் பள்ளிகள்லையும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை முறையாக கண்காணிக்கணும் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த பிஞ்சு குழந்தையை இழந்து தவிக்கிற அந்த தாய்க்கு தன்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக சொன்ன விஜயகாந்த் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை விட்டுட்டு தனியார் பள்ளிகளில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா அதற்கான முக்கியமான காரணம் பணம் கட்டி படிக்க வைக்கிறதுனால தங்களுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தனியார் பள்ளிகளில் வந்து சேர்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தனியார் பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விபரீதங்கள் அடுத்தடுத்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை மட்டும்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது குறித்து தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மேலே அனைத்து நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மேலே நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய செய்தி அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.